ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த மில்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கோல்ட் சேவிங் மெத்தடுங்க. அதாவது மாதம் மாதம் ஈஸியாக 1 கிராம் தங்க நகை எப்படி வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இது காயினாகவும் வாங்கலாம், இல்லை நகையாகவும் வாங்கி வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்கிற இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 1 தடவை கோல்ட் சேவிங் நம்ம வந்து பண்ண முடியும். 1 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள், நான் 30 நாள் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து 31 நாள் இருக்கும். நம்ம டெய்லி சேமிக்க போகிறோம், அதுதான் வந்து இன்றைய வீடியோ. நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன், மணி சேவிங் டிப்ஸு, கோல்ட் சேவிங்லாம் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். நம்ம என்ன கோல்ட் சேவிங் செஞ்சாலும் முதல்ல வந்து நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம தேவையில்லாத செலவுனா எக்ஸ்ட்ராவாக நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படிலாம் சொல்லி இந்த மாதம் எய்ம் பண்ணால் அதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு நம்ம ஈஸியாக வாங்க முடியும். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த மாதம் நான் 1 கிராம் வாங்குவேன் அப்படின்னு எய்ம் வச்சுக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைய ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நகை வந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான், 4950 ப்ளஸ் வந்து அந்த இதோட சொல்கிற கூலி சேதாரம்லாம் சேர்த்து 5000 வந்துடும். அப்போ வந்து நம்ம 1 மந்த்து டெய்லி போடும்போது நம்மளால் ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ருபீஸ்ன்னு பார்க்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ் எடுத்து வைக்கணும். 170 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 மாத கணக்கு போட்டிங்கன்னா 5100 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த 5100 ரூபாயில் தாராளமாக நம்மளுக்கு அடுத்த மாதம் நகை விலக்கு 100 ரூபாய் ஏறினா கூட பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். ஈஸிவே 2 பை 1 கிராம் கோல்டு ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். தினமும் எடுத்து வைக்கணும். நம்மளால் தினமும் எடுத்து வைக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தினமும் என்னால் எடுத்து வைக்க முடியாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வார சம்பளம் இல்லை 15 நாளைக்கு 1 தடவை இல்லை வந்து மாத சம்பளம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். தினமும் நம்ம இதைமாரி எடுத்து வைக்கும் போதிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 1 கிராம் நகை வாங்க முடியுது. இந்த மெத்தடு வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இல்லை இதை விட என்னால் அதிகம் சேமிக்க முடியும்னா நீங்கள் வந்து 340 ரூபாய் தச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 கிராம் நகை வாங்கலாம். டெய்லி 340 ரூபாய் எடுத்து வைக்க முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் வீட்டில் இருந்தே ஏதாவது வேலை செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைலரிங் மிஷின் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து வேஸ்ட்டு அதாவது கொஞ்சம் கிழிஞ்ச துணி தச்சு தர்றது, புடவை ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி சொல்கிறேன் பாருங்கள், வார சம்பளமாக இருந்ததுன்னா 1 வாரத்துக்கு 1250 ரூபாய் எடுத்து வைங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு தாராளமாக 5000 ரூபாய் இருக்கும். இதே மாத சம்பளம் 15 நாள்னா அப்படி 2500 ரூபாய் 15 நாளைக்கு 1 தடவும் மாதம் உங்களால் 5000 எடுத்து வைக்க முடிஞ்சால் எடுத்து வைக்கலாம். 1 மாதத்திற்கு 1 கிராம்னா இயருக்கு 12 மாதம் இல்லையா, ஈஸியாக பாருங்கள் 12 கிராம் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போது 1 வருஷத்தில் நம்ம இந்தமாரி சேமித்தோம்னா ரொம்ப ஈஸியான வேலை சேமித்தோம்னா 1.5 சவரன் நகை வாங்க முடியுதுங்க. இப்போ நகை கடைக்கு வந்து மொத்தமாக வந்து 5400 ரூபா 5300 ரூபா அது மாதிரி கட்டிட்டு வராங்க. இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நகை கடையில் போயிட்டு 1.5 பவுன் மேலேயே எடுக்கிறாங்க. நம்ம வந்து வீட்டில் இந்தமாதிரி சேமித்து இந்த காசை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாதம் மாதம் நீங்கள் கட்டலாம். அந்தமாரி கட்டிட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இயர் எண்டில் நீங்கள் நகை வாங்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலி சேதாரமும் இருக்காது. நீங்கள் வந்து இதுமாரி எடுத்துகிட்டு போய் கட்டும் போது ஒரு சில கடையில் கூலி வாங்குவாங்க, சேதாரம் இருக்காது. அந்தமாதிரியும் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் அந்தமாரி ட்ரை பண்ணலாம். மாதம் மாதம் சேர்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அந்தமாரி கட்டலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி நடுத்தர ஃபேமிலிஸ்லாம் மிடில் கிளாஸ் இருக்க பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேவை வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம், சுலபமான முறை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைய கால சூழ்நிலை நகை விலை வந்து இருக்க ஏறிட்டே தாங்க போகுது, நகை விலை குறையவே மாட்டுது. நம்மளுடைய திருமணத்துக்கு ஒரு விலை இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்க பாருங்கள் விலை ஏறிட்டே தான் போகுது. அப்போ நம்ம நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வந்து வீணாக போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொத்தமாக சேமித்து இப்போ பெரிய நகை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது செலவு வரும், அந்த காசு எடுத்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம ஈஸியாக இதுமாரி தினமும் எடுத்து வச்சு நீங்கள் வந்து மாதம் மாதம் வாங்கி நீங்கள் 1 கிராம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீட்டு எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அங்கே நீங்கள் நகை கடையில் இருக்கு இல்லையா, அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ அந்தமாதிரி கடைகளில் நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வழிங்க இந்த முறையில் மிக சுலபமாக நம்ம வந்து நகை சேமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய மணி சேவிங் டிப்ஸு, கோல்ட் சேவிங் டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.